சபாநாயகன் படம் எப்படி இருந்துச்சு? சபாநாயகன் படம் வந்து நல்லா ஜாலியாக தம்புறம் வந்தது, ரொம்ப போர்லாம் அடிக்கல. சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம் அப்படின்னா ஜாலியாக வந்து கலாச்சிட்டு. ஸோ நம்ம லைஃப்பில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து ரிலேட் ஆகும் நிறைய பேருக்கு. ப்ரோ படம் நல்லா இருக்குது ப்ரோ, உண்மையிலேயே அசோக் செல்வன் ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா அவர் சூஸ் பண்ணுற படம்னாமே வந்துட்டு ஒரு கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் அதுலேயும் இந்த படம் அந்த லிஸ்ட்டில் வந்துடும் ப்ரோ. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எப்படின்னா எல்லாருமே ரொம்ப என்ன சொல்கிற லவ் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, சாங்ஸ் எல்லாமே இதாக இருக்குது. படம் வந்து நல்லாயிருக்கு ப்ரோ. அசோக் செல்வன் வாழ்ந்துட்டார்னு நான் சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ ஹீரோனி ப்ரோ. ஒரு ஆறு பேர்கிட்ட அவர் நடிக்கிற படம் எல்லாமே ஹீரோனி வந்து ரெண்டு மூணு அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுறாரு, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இவர் வந்து கமல் சாரோட அசிஸ்டண்ட்டாக இருந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு படத்தை. டைரக்டரா? விஸ்வரூபம் படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது கமல் சாரோட டச் எங்கேயாவது தெரிஞ்சா? கமல் சாரோட டச்னா என்ன, அப்படிலாம் ஒன்றும் பெருசாலாம் தெரியல, எல்லாமே லவ் சீன்ஸ் தான். ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் கமல் சாரோட டச் அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல. ஆனால் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் வந்து அந்த அப்படி ஒரு அசோசியேட்டா அப்படின்ற மாதிரிலாம் தெரியல. உடலாக அப்படியே ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து எந்த இடத்துலையும் வந்து போர் அடிக்காது, எதுக்குடா இப்போ அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்கும். நம்ம பிரேமம் பார்த்துருப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு செகண்ட் ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, கைண்ட் ஆஃப் ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஃபுல்லாலாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ அவனோட எமோஷன்ஸே வந்து சொல்லிக்கிட்டே வரும் அவர் ட்ராவலில். ஸோ அதுதான் படம் வேற லெவலில் இருக்கு. ஸோ படத்தில் வந்து நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க, ஸோ எல்லாருக்குமே முக்கியத்துவம், எல்லாருக்குமே கரெக்டான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோ. லாஸ்ட்டாக வந்து மேகா ஆகாஷ் வருவாங்க, அவங்களுக்கு உண்டான கரெக்டான இது எப்படி சொல்றது, அவங்களுக்கு ஆப்டாக இருக்கு ப்ரோ. ரொம்ப ஓவர் ஆக்டிங்கும் பண்ணாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பரவாயில்ல. மற்றபடி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்க்கும்போது லவ் வந்து இதாகுது. அந்த மாதிரி லவ் ஸ்கூல் டைம்ஸில் நம்ம லவ் பண்ணியிருப்போம், மற்றபடி நம்மளுக்குன்னு ஒரு வேலை வரும்போது நம்ம ஒரு இன்ஃபாக்சுவேஷன் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓவரால் இந்த மாதிரி படம் நல்லாயிருக்கு. மூணு லைஃப் வருது ப்ரோ, ஸ்கூல் போர்ஷன், அப்புறம் வந்து காலேஜ், அப்புறம் ஜாப். இது ஒரு ஒரு போர்ஷனும் ஒரு அந்த ஹீரோனி அந்த மாதிரி வருது ப்ரோ. நல்லாயிருக்கு படம். படத்தில் மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது. அந்த சாங்ஸ் கூட இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகல, நல்லா இருக்குது ப்ரோ. மியூசிக்லாம் எப்படி வந்துருக்கு? சூப்பராக இருக்குது ப்ரோ. ஸோ பாட்டு வந்து மூணு பாட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து பேபி மா சாங் வந்து ரொம்ப லேட்டாக, அப்புறம் மேகா ஆகாஷ் கூடயும் ஒரு பாட்டு இருக்கும். ஸோ அந்த பாட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஓவராலாக படம் ஒருத்தா சூப்பராக இருக்குது. எல்லாமே இந்த வீக்கெண்டுக்கு ஆனால் ஒரு நல்ல மூவினே சொல்லலாம். அச்சு கத்தி ரத்தம் ரதம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக நம்ம பசங்க கூட உட்காந்து ஆள் கூட உட்காந்து ஃபேமிலியோட கூட உட்காந்து பார்க்கலாம். ஃபேமிலி கூட உட்காந்து பார்த்தாங்கன்னா அவங்க கேட்பாங்க காரில் போகும்போது திரும்ப நீ யாரும் லவ் பண்ணியாடா இது பண்ணியாடா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜாலியான மூவி தான். ஸோ உங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் லவ் ஸ்டோரி எங்கேயாவது ரிலேட் ஆச்சு? நிறைய ரிலேட் ஆச்சு இப்போ. ஸ்கூல் ஸ்டோரி தானே, ஸோ நம்ம போய் சொல்லுவோம், அப்புறம் வந்து அவனை அடிக்க வராங்களா, அப்போ அந்த பொண்ணு நமக்கு வேண்டாம், அவனை அவளை அந்த பொண்ணு லவ் பண்ணால் நம்மளை அடிக்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் வந்து ரிலேட் ஆச்சு. பட் நிறைய விஷயங்கள் ரிலேட் ஆகும், கண்டிப்பாக வந்து ரிலேட் ஆகாமலாம் இருக்காது. ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு ரிலேட்டே ஆகலைனா அவனா மனுஷனே இல்லை. ஸோ அதுதான் வந்து சொல்லணும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து டைரக்டர் அவருக்கு அவருக்கு வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் கூட சொல்லியிருக்கலாம், நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த மைக்கேல் இதில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது. ஸோ அவரும் அதில் ஒரு மெயின் பார்ட்டாக இருக்கார். ஸோ அது லாஸ்ட்டில் தான் வந்து ரிவீல் பண்ணாங்க. அவருக்கு பெரிய சீன்ஸ் இல்லை, ஒரு நாலஞ்சு சீன்ஸ் தான். பட் ஆனால் எதுக்காக அவர் வச்சாங்கன்றது படமே அவரை சுற்றி தான் வந்து வந்து நிற்கிது. ஸோ அவருக்கும் ஒரு நல்ல ரோல். ஸோ படத்தோட மியூசிக்லாம் எப்படி வந்து ப்ரோ? மியூசிக் தான் ப்ரோ மெயின், நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா இப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போனோன்னா அதுக்கு மியூசிக் தான் ரொம்ப மெயின். அந்த படத்தை ரன் த்ரூவாக எடுத்துகிட்டு போனதே அந்த மியூசிக் தான் ப்ரோ. படம் ஃபுல்லாகவே மியூசிக்லேயும் சரி, அசோக் செல்வன் ஆக்டிங்லேயும் சரி, வேற லெவலில் இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. காமெடி உங்களுக்கு? காமெடி ஓகே ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் எல்லாமே ஸ்க்ரீன் பிளே எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ மேகா அவங்க நல்லா பண்ணாங்க எப்படின்னா, அதான் அந்த ஸ்டோரி எப்படின்னு சொல்லக்கூடாது உங்கள்கிட்ட இது பண்ண எப்படின்னா, ஸ்கூலு காலேஜ் வேலை ஓகேவா, நம்ம வந்து ஒவ்வொரு மைண்டு மாறிட்டே இருக்கும். நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக நம்மளோட கெரியராக இதான்னு பார்க்கணும். அது ஹாஸ்டல் இந்த மாதிரி இது பண்ணுறது அந்த அவ்வளோதான். ஓரளவு பிடிச்சிருந்துச்சு.
ஆமா ப்ரோ, என்ன சின்ன வருத்தம் தான் ப்ரோ, அவங்க வந்துட்டு அப்படியே போயிட்டாங்க, ஒரு 10 நிமிஷம் தான் வராங்க, அது கொஞ்சம் பெரிய வருத்தம். அவங்க தான் வந்து லாஸ்ட்ல ஒன்னு சேர நினைச்சா அது முடியல, கொஞ்சம் அது அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆமா ப்ரோ, படத்துல வந்து படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா கமல் சாரோட அசிஸ்டன்ட், சோ அவரு கமல் சாரோட ரெஃபரன்ஸ் எங்கேயாவது தெரிஞ்சு? எனக்கு அது தெரியல, கமல் சாரோட அசிஸ்டன்ட் ஆனா அது தெரியும் ப்ரோ, ஆனா படம் நல்லா இருக்கு. காமெடி சூப்பரா இருக்கு ப்ரோ, அந்த ஸ்கூல் போர்ஷன் அது எல்லாமே நல்லா இருக்கு. அந்த என்னன்னா இந்த படத்துல வந்து நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து சான்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே தான், நல்லா இருக்கு ப்ரோ, ஓரளவு படம் ஒர்த்து தான் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, ரொம்ப ஜாலியா இருக்கும். அவர் சொல்லும் போதே சொன்னாரு, பஞ்சதந்திர ஸ்கிரிப்ட வச்சுதான் எனக்கு இது வந்து ஐடியாவா வந்துச்சு அப்படின்னு. அதுக்கேத்த மாதிரி காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, காமெடி எல்லாம் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. சோ பஞ்சதந்திரம்ல வந்து யார் எந்த காமெடி போட்டாலும், கவுண்டர் போட்டாலுமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து எல்லாருமே இருக்காங்க, நக்கலைட்ஸ் அந்த அருண் நினைக்கிறான் அவராக இருக்கட்டும், அப்புறம் எருமிசாமி தினேஷ், அப்புறம் இன்னொருத்தர் பிளாக் ஷிப்ல இருந்து ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரு எல்லாருமே போடுற கவுண்டருமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ யாருமே வந்து போட்டி இப்போ எதுக்கு தேவையில்லாமல் போகிறது, ஸோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் எல்லாரோட கவுண்டரும் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அது ஒன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பஞ்சதந்திரம் டச்சில், ஸோ எந்த காமெடியும் வந்து போர் அடிக்காமல் எல்லா காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஸோ மேகா ஆகாஷ் படத்தில் வந்திருக்காங்க. ஸோ மேகா ஆகாஷ் வந்து என்ன கொஞ்சமாக வந்துட்டாங்க, மற்ற எல்லாருக்குமே வந்து நல்லா பெருசாக இருக்கும், கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அது சொன்னேன்னா வந்து அது இதுவாகிடும். ஸோ அதனால் மேகா ஆகாஷ் வந்து கொஞ்சம் சின்ன பார்ட்டு தான், பட் ஆனால் வந்த வரைக்கும் நல்லா க்யூட்டாக அழகாக பயங்கரமாக இருந்திருப்பாங்க. ஸோ படம் வந்து நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே யூடியூபர்ஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க ப்ரோ. ஏன்னா இப்போ இருக்க யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வாய்ப்புக்கு தான் ப்ரோ ரொம்ப ஏங்கிட்டு இருக்காங்க, கரெக்டாக பிடிச்சிருக்காங்க. அந்த கிடைச்ச வாய்ப்பை நம்ம யூடியூபர்ஸ் பயன்படுத்திட்டாங்க. ஸோ படத்தை வந்து ஒரு பிளஸ் இந்த ஒரு காரணத்துக்காக இந்த வீக்கெண்ட் இந்த படம் பார்க்கலாம்னா என்ன ப்ரோ, இந்த லவ் தான் ப்ரோ, இந்த லவ் இதுக்காகவே ஃப்ரெண்ட்ஸோட வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சூப்பர் மூவி பார்க்கணும்னா ப்ளஸ் ப்ரோ. மைனஸ் என்னன்னா ஒரு சில சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு, மற்றபடி வேற லெவலில் இருக்கு ப்ரோ, சீரியஸாக நல்லா இருக்கு. ஓவராலாக வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம், எல்லா ஏஜ்ட் பர்சனும் வந்து பார்க்கலாம், சூப்பராக இருக்கு. Thanks. Thank you.